புத்தியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம குழந்தை இன்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் குறித்து பேச போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை இன்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம் பத்தி நிறைய நாம பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து தமிழகத்தில் மற்றும் சென்னை இந்த இரண்டு இடங்கள்லயும், அதாவது டோட்டலா நம்மளோட தமிழகம் பொறுத்த வரைக்கும் முதன்மை இடம் வகிக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து நம்ம கூட சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், குழந்தையின்மை சிகிச்சை பத்தி நிறைய பேசிருக்கோம். அதாவது இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. முன்னெல்லாம் ஐவிஎஃப்ல வந்து சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப குறைவா தான் எதிர்பார்க்க முடியும் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஐவிஎஃப்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு கான்பிடன்ஸ் வர அளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்து கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். காலர்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நமக்கு இப்ப ஏன் இன்ஃபர்டிலிட்டியில வந்து நம்ம எல்லா விதத்திலும் சக்சஸ் ரேட் இருக்கு, பட் மோஸ்ட்லி ஐவிஎஃப்ல வந்து முன்னுக்கு இப்போ கம்பேரிட்டிவ்லி வந்து இன்க்ரீசிங். அது ரீசன்ஸ் வந்து, ஒன்று வந்து த மோட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்ஜெக்ஷன்ஸ், பர்சனலைஸ்டு கேர், அது வந்து டோட்டலி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. செகண்ட் ஒன் வந்து இந்த ஐவிஎஃப் லேப் செட்டப் அப்படிங்கிறது அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் இருந்து ஒரு ரூம் இருந்தால் போதும்னு இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. அதில் இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவல்ல இருந்து, அதில் இருக்கிற பிஹெச்ல இருந்து, நம்ம டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றதுல இருந்து, அதை அசஸ் பண்றதுக்கும் தனி எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அந்த ரூம் ஆம்பியன்ஸை கொண்டு வரும்போது வந்து ஆல்மோஸ்ட் யூட்ரஸ்குள்ள எப்படி இருக்குமோ அதே சுச்சுவேஷனை வி ஆர் கிவிங் இந்த லேப் ஆல்சோ. ஸோ அதனால ஃபார்மிங், அந்த எம்பிரியோட குவாலிட்டியும் நிறைய இருக்கு. அந்த மீடியாஸ், அந்த சக்சஸ், அந்த மெத்தட்ஸ், நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸும் இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால ஐவிஎஃப்ல சக்சஸ் நிறைய வருது. பிளஸ் 100% வி ஆர் ஷுர் நம்ம வந்து ஒரு எம்பிரியோங்கிறது, அதாவது கருங்கிறது, வி ஆர் ஏபிள் டு கிவ் நோ. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி கான்பிடென்ட்ங்கிறதுனால தான் வி ட்ரை டு ப்ரோமோட் தம் ஐவிஎஃப் இஃப் இண்டிகேட்டட். ஓகே, ஸோ கருத்தரிப்பு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய கேள்விப்படுறோம் இந்த ஐவிஎஃப் பத்தி. அதே மாதிரி நிறைய முறைகள் இருக்கும் போது நமக்கு தகுந்த முறை எது, நமக்கு தகுந்த சென்டர் எது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சூஸ் பண்றதுல கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை பத்தின அத்தனை விஷயங்களும் விளக்கங்களும் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. 0444-459-6944 அப்படிங்கிற எனக்கு எப்பவும் போல நீங்க கால் பண்ணி பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. பிரியா வணக்கம்மா. வணக்கம் மேம். மேம் இப்போ பிரெக்னென்ட் ஆகி 5 மந்த்ஸ் இருக்கு. ஹலோ, 5 மந்த்ஸ் பிரெக்னென்டா இருக்கீங்களா? 5 மந்த்ஸ் ஆச்சு. சரிம்மா. ட்வின் பிரெக்னன்சின்னு சொன்னாங்க, அதுல 5 மந்த்ஸ் ஸ்கேன் பார்த்ததுல வந்து ஒரு பேபிக்கு வந்து பிரெயின்ல சிஸ்ட் இருக்கு, சிடி சிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அண்ட் ஃபுட் வந்து பயலேட்ரல் ஃபுட் அப்படி கிளப்டு ஃபுட்னு போட்டிருக்கு. அப்படிங்கிறது, அது பேபி வந்து தண்ணி கம்மியா இருக்கும் போது ஒரே பொசிஷன்ல வச்சிருந்தா அந்த வந்து ஃபுட் வந்து அந்த மாதிரி மடங்கி இருக்கும். அது சம்டைம்ஸ் சொல்லவே முடியாது, அது ஸ்கேன்ல சொல்ல முடியாது. டெலிவரிக்கு அப்புறமும் அந்த பொசிஷன் அப்படியே இருக்கான்றது தெரியாது. அது 5 மந்த் வந்து ரொம்ப ஏர்லி, ஏன்னா பேபி இப்பதான் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பிளஸ் அது வர்றதுக்கு வந்து ரீசன்ஸ் ஏதாவது, வாட்டர் லெவல் ஏதாவது கம்மியா இருக்கா என்னன்னு பாத்துக்கோங்க. அதனால அது அமைங்கி இருக்க மாதிரி தெரியும், பட் அது இப்போ வந்து டயக்னோஸ் பண்ணவே முடியாதம்மா. ரெண்டாவது வந்து அந்த சிஸ்ட் கோரியானிக், அந்த சிஸ்ட் பிரெயின் பக்கத்தில் இருக்கிறது, அது டிசப்பியர் ஆகிடும் ஆஃப்டர் சம் டைம். வந்து ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ணுங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசப்பியர் ஆகிடும். அது ஏதோ டவுட் இருந்ததுன்னா ஒரு குரோமோசோமல் அந்த ஆம்னியோசென்டிசிஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃப்ளூயிட் வேணா எடுத்து டெஸ்ட் பார்த்துக்கலாம். பேபி வந்து ஜெனட்டிக்கலாக ஏதாவது குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப ஏர்லி டயக்னோசிஸ் தான், பட் ஸ்டில் நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். தொடர்ந்து ஸ்கேன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த வாட்டர் பேபி சுற்றி இருக்கக்கூடிய இந்த தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட இதை பற்றி கேட்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் தமிழகம் மற்றும் சென்னையில் முதலிடம் வைக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர், அதாவது பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பு மையங்கள்ல முதலிடம் வகிக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து நமக்கு டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். என் பேர் பிரியா. ஹாய் பிரியா, சொல்லுங்க பிரியா, என்ன கேள்வி உங்களோடது? என்னோட क्वेश्चन வந்து, எனக்கு வந்து பீரியட்ஸ் 1 வீக் முன்னாடி வந்து ஜஸ்ட் பெருசா ஆயிடுது, கட்டி மாதிரி ஆயிடுது. பேசலாம்ங்க, உங்க வயசு என்ன ஆகுது பிரியா? என்னோட வயசு வந்து 19. டாக்டர் புவனேஸ்வரி 19. ஓகேம்மா,
பிரியா, நீங்க சொல்றது வந்து பிஃபோர் மென்சுரேஷன் சொல்றீங்க, அது வந்து இட்ஸ் அ காமன்மா பிசியோலாஜிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஏன்னா பிஃபோர் மென்சுரேஷன் வந்து ஒரு 10 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். அது பிரெஸ்ட்ல வந்து பெயினா இருக்கும், சில பேருக்கு வந்து ஹெவியா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும், அதெல்லாம் காமன் தான். இதை வந்து டோன்ட் வெரி, ரொம்ப சிம்டமேட்டிக்கா இருந்தா ஒரு ஈவியன் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம், விட்டமின் இ வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு क्वेश्चन இருக்கு, நான் மேரேஜ் ஆகி 1 இயர் மேல ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நாங்க ஏற்கனவே எனக்கு ஆபரேஷன் 2 times 3 times பண்ணிருக்காங்க. எங்கம்மா, பிரெஸ்ட்லயா? இல்ல இல்ல, அப்பெண்டிக்ஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி இன்னொரு டைம் ஆபரேஷன் பண்ணோம். ஓ ஓகே ஓகே. அது அந்த சைடு ரைட் சைடுல இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே, 3 டைம்ஸ் பண்ணிருக்காங்களா? டேப்லெட் எடுத்தோம். அப்புறம் இன்னும் குழந்தை இல்ல. சரி சரி, ஓகே. மெயின் அதுவும் வரையுதான் அவங்களுக்கு. என்னன்னா அந்த 1 year ஆயிருக்கு, பட் ஸ்டில் அவங்க அந்த ஹிஸ்டரி இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் சர்ஜரி இருக்கு. 3 times பண்ணிருக்காங்களா சர்ஜரி? ஓபன் சர்ஜரியா லேப்ரோஸ்கோபி? அம்மா வந்து தொப்புள் கீழே ஸ்ட்ரைட்டா ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா பண்ணிருக்காங்க. ஓகே, சரி. அது ஓப்பன் சர்ஜரி தான், அப்பண்டிக்ஸ்க்காக பண்ணிருக்கிறதுனால சைட்ல பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிருக்கிறதுனால பிளஸ் அதாவது ரைட் டு லெஃப்ட் அதேதாம்மா, கரெக்ட் தம்மா. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, அப்பண்டிக்ஸ்லும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, திரும்ப அது ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன அப்பண்டிக்ஸும் இந்த டியூப்ஸும் நமக்கு யூட்ரஸ் ரிலேட்டடும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும், அதனால அதே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டியூபையும் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. எப்போவுமே ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்பண்டிசைட்டிஸ் அதுவும் ரீசெண்டாக இருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னாவே நம்ம கொஞ்சம் டியூபையும் பார்த்துக்கணும். 1 year ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ உடனே தெரியல எத்தனை லேப்ரோஸ்கோப்பி எப்போ பண்ணியிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ரேவாவது எடுத்து டியூப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிஃபோர் ட்ரைங் ஃபார் எனி திங். ஓகே, ஸோ உங்களோட டியூப் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற டியூப்க்கான கருக்குழாய் அடைப்புக்கான பரிசோதனை, கருக்குழாய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பரிசோதனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட அதை பற்றி கேட்டு பார்க்கலாம். டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். முன்னாடி கூட இருந்ததா? போட்டிருக்கீங்களா? பாத்துக்கோங்க. அது இல்லாம 1 year ஆகுறதுனால உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு அவரது நார்மலா இருந்தா நீங்க வந்து ஒரு ஸ்கேனோட பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து பேசிக் பரிசோதனைகள் கணவருக்கும் சரி உங்களுக்கும் சரி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு குழந்தை இன்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, ஜிபிஆர் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருந்து. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், பேர் என்னங்க? ஒரு சர்ஜரி பண்ணாங்க, ஏதோ நரம்பு சுருட்டு இருக்குது, ஸ்க்ரோட்டம் பக்கத்துல. ஓகே ஓகே. அதுக்கப்புறமும் டெவலப்மெண்ட் ஒன்றும் தெரியல, கவுண்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் தெரியல, ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லைன்னாங்க. சரி ஓகே. இப்போ அவங்க சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? கிடையாது.
ஆர் இக்ஸி தான், இக்ஸிங்கிறது தான். இதில் வந்து வேரிகோசில் ரீசனாக இருந்திருக்கும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வேரிகோசில் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறதில்லை. அன்லெஸ் சிம்டம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும், கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் பண்ண முடியாது. ரொம்ப சிவியராக இருந்து ரொம்ப ஸ்வெல்லிங் இருந்து பெயின் இருந்தால் தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் போயிடுவாங்க, அப்படி கிடையாது. அது ரொம்ப பெருசாகும் போது டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுனால மொட்டிலிட்டி கம்மியாகும் நினச்சிட்டு பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இதுக்கு ஆல்ரெடி மொட்டிலிட்டி ரொம்ப போராக இருக்குன்னா ஒன்று வந்து உள்ளே போய் பார்க்கணும் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா பெட்டர் வந்து அவர் இக்ஸி பண்ணிக்கிறது தான். ஏன்னா 10 மில்லியனாவது மினிமம் இருக்கணும் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸு, அதில் மொட்டிலிட்டியும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதுனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போதைக்கு இருக்கிறத இந்த கவுண்ட் வந்து நார்மலாக இருக்கா என்னன்னு ஒன்று முறை செக் பண்ணிக்கோங்க. அப்நார்மாலிட்டி இருக்கான்னா இக்ஸி பண்ணிக்கணும், இல்லைன்னா ஐவிஎஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஐவிஎஃப் இக்ஸி டாக்டர் உங்களுக்காக இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர் கிட்ட இதை பற்றி கேட்கலாம். டாக்டர் ஆன் கால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் காலில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உங்களோட கேள்விகள் அத்தனையுமே 0444-9569 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால் வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? குட் மார்னிங், சென்னையில இருந்து பேசுறோம் சுந்தர். சொல்லுங்க சுந்தர், கேள்வி என்ன? டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க? சொல்லுங்க சுந்தர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர், என்னுடைய டாக்டருக்காக தான் போன் பண்றேன். ஓகே. அவங்க மேரேஜே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து IUI பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சரிங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி 3rd சைக்கிள் பண்ணிருக்காங்க. என்னோட டவுட் வந்து இது எத்தனை சைக்கிள் வரையும் பண்ணலாம், இதனுடைய பாசிபிலிட்டி சக்சஸ் ரேஷியோ என்ன இருக்கு? சப்போஸ் இந்த 6 சைக்கிள் சொல்றாங்க, 6 சைக்கிள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப்புக்கு போகணும்? அதோட இல்லாம வந்து இந்த IUI பண்ண பிறகு எப்படி இருக்கணும்? அவங்க ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல அப்படி ஒன்னும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இல்ல, வீட்லயும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கிறாங்க. வெயிட் வந்து 68 தான் இருக்கிறாங்க. என்ன ஹிஸ்டரி நமக்கு தெரியாது, என்ன பர்சனலா என்ன ரீசன்காக IUI பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியுங்களா? சொல்லலாம் மேடம். என்ன ரீசன்காக அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல எதனால IUI சூஸ் பண்ணிருக்காங்க? இல்ல அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. அவங்களுக்கு வந்து 3 வாஷ் வந்து 48 மில்லியன் இருக்கு, மொட்டிலிட்டி 78 இருக்கு, ரேபிட் 30% இருக்கு. ஓகே. போஸ்ட் வாஷ் வந்து டோட்டல் வந்து 72 மில்லியன் அண்ட் மொட்டிலிட்டி வந்து 90% அண்ட் ரேபிட் வந்து 76 இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது எல்லாமே நல்லதா இருந்திருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கலாம் எல்லா ப்ராப்ளம், இல்லைன்னா அவங்களுக்கு டியூப் எல்லாம் செக் பண்ணிருக்காங்களா உங்க டாட்டருக்கு? என்ன வந்து இப்ப நீங்க டியூப்ல இப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிளாக் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு சைடு டியூப் ஓபனா இருந்தாலும் என்ன ஆல்ரெடி IUI ல சக்சஸ் வந்து உங்களோட ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து IUI சக்சஸ் ஜென்ரலாவே எல்லாம் நல்லா இருந்தாலுமே வந்து 20% தான், வேர்ல்டு வைட் 12-20% தான் அது. சம் சென்டர்ஸ்ல வந்து நம்ம 30% கொடுக்கறோம். ஏன்னா வந்து அது அசஸ்மெண்ட் தான், செலெக்ஷன் ஆஃப் பேஷன்ஸும் இருக்கு. இப்போ இந்த இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா நீங்க டியூப்ல ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து IUI இஸ் நாட் இண்டிகேட்டட். ஏன்னா அந்த டியூப் பிளாக் வந்து லேப்ரோஸ்கோபிக்காக போயிட்டு டியூப் உள்ள மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கா, டியூபை சுற்றி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத அசஸ் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம வந்து டியூப் பிளாக் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். ஏன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் தான் ரீசன், ஒன்று பிளாக் வந்து ரீசன் வந்து இன்ஃபெக்ஷன், அது இல்லைனா டிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டுமே இல்லையா ரூல் அவுட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தான் IUI சக்சஸ் பற்றி பேச முடியும். செகண்ட் வந்து IUI நம்ம எல்லாமே நல்லா இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி 20% மேலே போகாது, பட் 3 சைக்கிள்ஸ் ஆர் ஐடியல். ஏன்னா எங்களோட சென்டரில் வந்து 2 or 3 சைக்கிள்ஸ் தான் வந்து ஆப்டிம, அதுதான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சக்சஸ் வந்து சேம் தான், அது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நம்ம 6 பண்ணாலும் 10 பண்ணாலும் எதுவுமே கிடையாது. அதுவும் ஆஃப்டர் 6 சைக்கிள்ஸ் வந்து எல்லா பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்சஸ் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சக்சஸ் ஆகணும்னு நினச்சா வித்தின் 3 to 6 சைக்கிள்ஸில் ஆயிருக்கணும். அண்ட் இதில் ஆகலைன்னா ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து IVF தான். ஏன்னா IUI இண்டிகேஷன் எந்த ரீசனாக இருந்தாலுமே 3 or 6 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகலைன்னா IVF பண்ணிக்கிறது பெட்டர். பட் உங்களோட டாட்டரோட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபை வந்து அசஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாக் இருந்தால்
கேனலேஷன் பண்ணி அட்லீஸ்ட் கிளியர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சக்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த பிளாக் அந்த இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டாக்டர் உங்களுக்காக விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கிளியர் பண்றது நல்லது. அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் ஐயூஐ பொறுத்த வரைக்கும் 20% சொல்லியிருந்தாங்க டாக்டர், அண்ட் 30% வரைக்கும் கொடுக்க முடியும். பட் மேற்கொண்டு ஒரு 3-4 சைக்கிள்ஸ்க்கு மேல நீங்க ஐவிஎஃப் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஒரு நிமிஷமா கிளியரா இல்ல வாய்ஸ், கிளியரா உங்களோட வாய்ஸ் தெளிவா இல்ல. கல்யாணம் ஆகி 8 ஆகுது, உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, காலர் தொடர்பில் இல்ல. காலருக்கு நாங்க எப்பவுமே சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ரிக்வஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது நீங்க வீட்டுல இருந்து கால் பண்ணும் போது கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்துடுங்க. அதே சமயத்துல உங்களோட வயசு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி போதும். அதே சமயத்துல ஒரு வாட்டி நீங்க கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இதுதான் நான் கேட்க போறேன், எனக்கு இந்த கேள்விக்கான பதில் தான் வேணும் அப்படிங்கறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தெளிவா கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம்மா, பேர் என்னங்க? ஷீபா. ஷீபா, என்ன கேள்விமா உங்களோடது? மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுமா? 6 ஆகுதுமா? உங்க வயசு என்ன ஆகுது? 31. ஓகே, தொடர்ந்து டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம், கொஞ்சமா நீங்களும் சிக்னல் இருக்கிறதுக்கு வரணும், தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா, 6 இயர்ஸ்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு பையன் இருக்கிறான் மேடம். ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி? ஒரு பையன் இருக்காரு. ஓகேமா, தொடர்ந்து பேசுங்க. 2014 கன்சீவ் ஆனீங்க. அப்போ வந்து அப்போ 1 அபார்ஷன் பண்ணிட்டீங்க நீங்க? அபார்ஷன். இப்போ என்ன கேள்விமா உங்களோடது? திருப்பி 2000 கன்சீவ் ஆனதுக்கு. ஓகே, தொடர்ந்து 2 அபார்ஷன் இருக்கு. செகண்ட். ஓகே, இப்போ நீங்க திரும்ப பிளான் பண்றீங்களா பிரெக்னன்சி? நான் பிளான் பண்ணேன். சுகர் இருக்கு, திருப்பி இது போன சுத்தமா என்னன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறமும் 2 அபோர்ஷன் இருக்குறாங்க. பட் சேம் டைம் இந்த டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணாங்களான்னு பார்த்துக்கணும். வந்து டயபெட்டிக் இஸ் த மோஸ்ட் காமன் ரீசன் அந்த அபோர்ஷன்ஸ் மிஸ்கேரேஜஸ்க்கு. ஸோ அதனால டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைனா அந்த HbA1c விட்டுருவாங்க. எல்லாரும் என்னென்ன அந்த ஃபாஸ்டிங் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு போஸ்ட்பாண்டல் ஆஃப்டர் ஃபுட் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நார்மலாக இருக்குன்னு அவங்களாம் அசியூம் பண்ணிக்குவாங்க. அது சில பேர்லாம் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ஸ்ட்ரிக்டாக டயட்லேருந்து அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை வச்சு நம்ம அசஸ் பண்ணவே முடியாது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டோட்டலி அவங்க டயட் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாயிரும். அதனால HbA1c அப்படிங்கிற அந்த டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் நமக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் யூனிஃபார்மா இருந்து தான் தெரியும். அதனால அது வந்து 6 வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா அட்லீஸ்ட் அபோ மிஸ்கேரேஜஸ் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒரு சைல்டு நார்மலா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆயிருக்குன்னா மேபி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் பண்ணா சரியாயிடும். ஓகே, ஸோ HbA1c பரிசோதனை பண்ணி பாருங்கம்மா, உங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சிக்னல் இல்லாத இடத்துல வந்து பேசுனீங்கன்னா அந்த ஃபில்இன் த பிளாங்க்ஸ் மாதிரி அங்கங்க சில விஷயங்கள் கண்டிப்பா புரியாது. ஸோ சரியான ஒரு மருத்துவ தகவலோ மருத்துவ தீர்வோ உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க கால் பண்ணும் போது சிக்னல் இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் வனிதா பேசுறேன். சொல்லுங்க வனிதா, என்ன கேள்வி உங்களோடது? மேடம், எனக்கு மேரேஜ் நியர் ஆகுது. ஓகேமா, எனக்கு வந்து ஒரு குழந்தை கன்சீவ் ஆனா கர்ப்பிணி வரல, ஏதாவது பெயின் கிரியேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 15 இருக்கு, மோர்டிலிட்டி வந்து 5% இருக்கு, இது போதும் சொன்னாங்க. ஓகேமா, போதுமா? இப்போ அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா? இல்லைம்மா, அது வந்துட்டு கவுண்ட் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து கவுண்ட் அதிகமாக தான் இருக்கு, பட் மொட்டிலிட்டி 5% அப்படிங்கறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃபார்வர்டு ப்ரோக்ரெஸ் அப்படின்னு சொல்ல முன்னாடி ஓடுற ஸ்பெர்ம்ஸ் அந்த வந்து அந்த கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அது அட்லீஸ்ட் மினிமம் 30% இருக்கணும், 25-30% இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க, வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு ஒரு டைம் கன்சீவ் ஆயிருக்கு இல்லையா? ஒரு அபோஷன் இருக்கு, ஹார்ட் ரேட் மட்டும் போயிருக்குன்னு சொன்னீங்க, அது எத்தனை வீக்ஸ் தெரிஞ்சுக்கலாமா?
ஓகே, ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அது ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தைராய்டு ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் இல்லாதவங்க கூட இருக்கலாம். உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்கா? சைக்கிள்ஸ் எல்லாம் ரெகுலராக வருமா? நீங்க வந்து அது வந்து ஒரு கவுண்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாதுமா. கவுண்ட் 50 மில்லியன் இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நார்மலா ட்ரை பண்ணுங்க. பட் சைமல்டேனியஸா அவருக்கு வந்து ஒரு இன்னொரு செமன்டிஸ்ட், ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் கிட்ட வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டர்லயோ ஒரு நல்ல இன்ஃபர்டிலிட்டி சென்டர்லயோ போய் ரிப்பீட் பண்ணுங்க. அது மொட்டிலிட்டியும் அந்த அமைப்பும் மார்ஃபாலஜின்னு சொல்றது, அதை கரெக்டாக அசஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் நார்மலா இருக்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் கன்சீவ் ஆயிருக்கனால இது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, பெரும்பாலும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா செமன் லாசஸ் வந்து நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருக்கீங்க, ரிப்பீட் பண்ணி கூட நீங்க பாக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஐவிஎஃப் சென்டர் சூஸ் பண்ணுங்க. நீங்க போய் ரெண்டு பேருமே சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், குட் மார்னிங் சொல்லுமா. மேடம், மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகேம்மா. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப ஹஸ்பண்ட்க்கு அசஸ் பண்ணியான்னு வந்திருந்தது. சரிம்மா. அதுக்குன்னு உடனே பயாப்சி பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேம்மா. பயாப்சி பண்ணதுக்கு அவருக்கு வந்துட்டு அரெஸ்டடு. ஓகேம்மா. சொல்லி வந்திருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டொனேட்ல வாங்கிதான் நீங்க வந்து ஐயூஐ பண்ணணும். சரிம்மா. உங்களுக்கு ஸ்கேன் பண்ணப்ப எனக்கு பண்ணப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. கரெக்டா 28 டேஸ்ல வந்துட்டு பீரியட் டைமும் குளிச்சுட்டு இருந்தேன். சரிம்மா. அதனால சரின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ஐயூஐ பண்றதுதான் வழி, வேற எதுவும் வழி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேம்மா. அதுக்காக நாங்களும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த மேடம், ஒரு இடத்துல 3 டைம் பண்ணோம். சரிங்கம்மா. 3 டைம் பண்ணோன்னு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த கருமுட்டை வர்ற வழியில வந்து எண்டோமெட்ரிக் சிஸ்ட் இருக்கு. சரிம்மா. ஒன்னு அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாலும் நல்லா இருந்தாதான் ஐயூஐ பண்ணுவோம், அப்படி இல்ல அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. ஓகே. இப்ப வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இல்ல, ஐவிஎஃப் பண்ணணும்னா நிறைய அமௌண்ட் ஆகும்னு சொன்னதுனால சரி இன்னொரு இடத்துல போய் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பக்கம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேடம். சரிம்மா. அங்க என்ன பண்ணீங்க? இப்ப மறுபடியும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க ஐயோ இதே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப 3வது டைம், மொத்தம் இதோட 6 டைம் ஆயிடுச்சு மேடம். சரிம்மா. லேப்ரோஸ்கோபி பண்ணிருக்காங்களா? இல்ல மேடம், லேப்ரோஸ்கோபி பண்ணல. ஓகே. ஸ்கேன்ல பாக்கும்போது ஏதாவது அந்த சாக்லேட் கட்டி மாதிரி, ரத்த கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் வெளியில ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, கர்ப்பப்பை சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்ப்பவாய் டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. எல்லா டெஸ்டுமே, பிளட்ல எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்டுமே எடுத்தாங்க, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா. எனக்கு என்ன டவுட்னா, ஐவிஎஃப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 வீக்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேம்மா. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கன்சீவா இருந்தா இருக்காது, இல்லைன்னா அப்படிதான் வளர்ச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா மேடம்? ஓகேம்மா, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இன்னும் ரெண்டு இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க அந்த ஸ்பெர்ம் சுத்தமா இல்லைன்றதுனால பயாப்சி பண்ணிருக்காங்க. பட் பயாப்சிக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ் பார்த்தாங்களான்னு தெரியல. FSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பார்த்தாலே அவருக்கு உள்ள மெச்சுரேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை மெச்சுரேஷன் அரெஸ்ட் இருந்தா கூட வந்து ஸ்பெர்ம் வந்து கொஞ்ச நேரம் எடுத்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் மெச்சுரேஷன் இல்லைனாலும் நம்ம அந்த ஹெட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் எக்ஸி பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு சைட்ல எடுக்கணும், 2 or 3 மல்டிபிள் சைட்ஸ்ல எடுக்கணும். அது ஸ்பெர்ம் இருந்து மெச்சுரேஷன் அரெஸ்ட் தான் அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஹார்மோன்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேற சைட்ல வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லை அது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து இது, ஏன்னா அது எடுத்தா எக்ஸில தான் பண்ண முடியும். ஓகே, எக்ஸில தான் பண்ண முடியும். சக்சஸ் மே நாட் பி தட் கிரேட். இருந்தாலும் ட்ரை பண்ணலன்னா அதுல எடுத்து பாத்துக்கலாமா, இல்லைன்னா டோனர் ஆப்ஷன் தான் அவங்க சொன்ன மாதிரி. டோனர் ஆப்ஷன்ல வந்து என்னன்னா, இவங்க சைடும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோட்டிக் இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இன்னொரு இடத்துல தெரியல. ஏன்னா வந்து எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கறதுமா இது இந்த டெஸ்ட்லோ, அந்த நீங்க சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாயில இருக்கிற டெஸ்ட்ல எல்லாம் தெரியாதுமா. ஏர்லி ஸ்டேஜா இருந்தா உள்ள வந்து லாப்ரோஸ்கோபி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எந்த ஸ்டேஜ்லும் அது தெரியாது. அதனால டவுட் அன்லெஸ் அந்த நான் சொன்ன மாதிரி கட்டி ஸ்கேன்ல தெரிஞ்சாதான் அது வந்து ஸ்டேஜ் 4 ஆயிடும். ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல டவுட் தான் இருக்க முடியும். அதனால வந்து அது இருக்கா இல்லையன்றது யாராலும் சொல்ல முடியாது.
லாப்ரோஸ்கோபி பண்ணி அப்படி ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஐயுஐ வந்து இந்த முறையில் பண்ணி கூட 6 times ஆகலைன்னா சம்திங் நம்ம டியூப்லேயும் அதை சுற்றி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் பெட்டர். டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஓகே, உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பிலிருந்து தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். அதாவது ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கூட டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பவித்ரா பேசுறேன். ஹாய் பவித்ரா, உங்களோட கேள்வி என்ன, வயசு என்ன முதல்ல? எனக்கு 25 ஆகுது. தொடர்ந்து பேசலாமா, டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க பவித்ரா. சொல்லுங்கம்மா, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. இல்ல டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஓகேம்மா. நாங்க ஹோமியோபதி ட்ரீட்மென்ட்ல பாத்துட்டு இருக்கோம். ஓகேம்மா. அது எனக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு, ஆனா எனக்கு 6 months மென்சஸ் ஆகாம இருந்துச்சு. இல்லம்மா, உங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது? அதிகமா போயிட்டு இருந்தது, நீர் கட்டி இருந்ததால மென்சஸ் ஆகாம இருந்துச்சு. 2 months ஒரு ஒன்ஸ் ஆகுச்சு, அப்படி ஆச்சு. சரிம்மா. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து 6 months சுத்தமா ஆகாம இருந்து இப்போ ஒரு 3 months போய்கிட்டே இருக்கு மேடம். ஓகே, இல்ல ஓகேம்மா. ஓகே, இது இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அந்த டாக்டர் வந்து வேற ஏதாவது மாத்திரை மாத்தி குடுக்கறேன் அப்படின்னாங்க. இப்ப கண்ட்ரோல் ஆயிருக்கு. எனக்கு வந்து இப்போ கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி? நீர் அதாவது கட்டியா இருக்கு ஸ்பெர்ம் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் இதுவா இருந்தாதான் போய் கரெக்டா நிக்கும் அப்படின்ற மாதிரி. சரிம்மா, உங்களுக்கு நீர் கட்டி இருக்கு அது ஓகே. உங்களுக்கு வந்து மந்த்லி அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது அலோபத்தில பண்ணி இந்த மாதிரி எக் வருது கரெக்டா ஆன் டைம் வர வச்சிருக்காங்களா மருந்து கொடுத்து? அப்போ வந்து நான் அலோபதியில எடுக்கும் போது எனக்கு மாத்திரை கொடுத்தாதான் அந்த மென்சஸே ஆகும். ஓகே, இல்ல முட்டை வந்திருக்கான்னு பாத்திருக்காங்களா? ஃபாலிக்கல் அந்த எக் வந்திருக்கான்னு பாத்திருக்காங்களா? போகும்போது நிறைய பேர் என்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அமினோரி அதாவது பீரியட்ஸே வராம போயிருது. ஆர் என்ன ஆகும்னா அவங்களோட ஓவரிஸே ஷ்ரிங்க் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து மெனோபாஸ் ஆயிடுறாங்க ப்ரீமேச்சூரா. ஸோ நீங்க அதனால வந்து உங்களுக்கு அதுவும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸை செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கான்ட்டு. நீர் கட்டிதானா இல்லை வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த படிப்படியே குறைஞ்சிட்டு வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுமா? என்ன இதை சீரியஸா பார்த்துக்கணும். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்குரிய மெடிசன் இன்ஜெக்ஷன் போட்டு அதுலயும் எக் வரல அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஓவரி வந்து சுருங்கிட்டு போயிடலாம். நம்ம நீர் கட்டேன்னு நினைச்சிட்டு அக்ரெசிவா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்புறம் அந்த ஓவரி நார்மலை விட கம்மி ஆயிடும், ரொம்ப சுருங்கிடும். அதனால நீங்க இப்பவே கொஞ்சம் ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு கரெக்டா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீரியட்ஸ் மட்டும் வரணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 5 years நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹார்மோன்ஸ் கான்ட்ராசெப்டிவா தான் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ்லேயே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கன்செப்ஷனும் இருக்காது. இவங்க சொன்ன மாதிரி இந்த 6 months வராமல் இருந்திருந்து இந்த மாதிரி ப்ளீடிங் கொட்டிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுறதுனால வந்து ப்ளீடிங் அதிகப்படியே போயிட்டே இருக்கும், ரொம்ப அனிமிக் ஆயிடுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா வர்றதுக்கு ஓவுலேஷன் வந்து வர மாதிரி பாத்துக்கோங்க. அது வரலன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்னன்னு பாக்கணும். சோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் பாருங்க, சில பரிசோதனைகள் பண்ணுங்க, அண்ட் தொடர்ந்து வந்து நீங்க மருந்துகள் அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் டாக்டர் சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், நான் ஹெப்சிபா ஃப்ரம் திருநெல்வேலி பேசுறேன். சொல்லுங்க ஹெப்சிபா, என்ன கேள்வி? இப்போ வந்து நான் செகண்ட் பேபி கன்சீவா இருக்கிறேன் டாக்டர். ஓகேமா. என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. ஓகேமா. ஃபர்ஸ்ட் பேபிக்கு 5 months இருக்கும்போது வந்து அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் வேற பண்ணிட்டு. யாருக்குமா? எனக்கு.
ஒன்னேகால் வயசு ஆகுது. இப்ப எனக்கு 20 weeks போயிட்டு இருக்கு டாக்டர், செகண்ட் பேபி. சரிமா. ஸ்டார்டிங்ல கன்ஃபார்ம் பண்ணப்போவே வந்து டாக்டர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் ஸ்டார்டிங்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டூட்டின் சொல்லிட்டு. சரிமா. 200 mg வந்து ட்வைஸ் போட்டுட்டு இருந்தேன், பெர் டேக்கு போட்டுட்டு இருந்தேன். ஓகேமா. இப்ப வந்து என்னன்னா ஒரு 50 days கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது. ஓகேமா. அப்பத்துல இருந்தே ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். அப்புறம் செகண்ட் டைம் கரெக்டா 1 month மறுபடியும் கொஞ்சம் ஹெவியா ப்ளீடிங் இருந்தது. இப்பவும் ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். அந்த பிளசன்டா வந்து நார்மலுக்கு வரவே மாட்டேங்குது டாக்டர். ஓகே, கீழே இருக்கேன்னு சொன்னாங்களா? ஆமா டாக்டர், கீழே இருக்குன்னு சொல்றாங்க. பொசிஷன் வந்து மாறவே இல்லைன்னு, அதே லோல தான் இருக்கேன். ஃபுல் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சரிங்கம்மா. என்ன வந்து இந்த ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் வந்து அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, பிளட் கிளாட்லாம் சொல்றாங்க, அதனால கண்டினியூ பண்ணலாமா டாக்டர்? ஆமாம்மா. என்ன வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கமா தெரியல. என்ன வந்து சர்ஜரி அப்பண்டிக்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி நடுவில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த நார்மல் டெலிவரி தானே, ப்ரீவியஸ்லி நார்மல் டெலிவரி தானே? சரிண்ணா. ஓகே. ஏன்னா சிசேரியன் இருக்கிறதுனால வி ஹேவ் டு பி வரிட். ஏன்னா அதுதான் அந்த டூரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்குன்னு சொல்றதுனால இன்னொன்று வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்குன்னா அந்த சிசேரியன் ஸ்கார்ல கூட சம்டைம்ஸ் அதை ஒட்டிடும் அந்த நஞ்சு, அதனால கூட மைக்ரேட் ஆகாது. பட் ப்ளீடிங் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படுதுன்றதுனாலே வந்து சம்டைம்ஸ் அந்த பிளாசன்ட் அப்படிங்கிறது மேலே போக ட்ரை பண்ணும், அப்போ தான் அந்த பிளட் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். அதை பற்றி வரி பண்ண வேண்டாம், ஆன் அண்ட் ஆஃப் அந்த பிளட் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேபி அதுக்காக தான் உங்கள் டாக்டர் ப்ரொஜெஸ்டரான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது. அடிஷ்னலாக ஒரு ப்ரொஜெஸ்டரான் கொடுத்தா யூட்ரஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அப்போ வந்து நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும், யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கும், அதனால கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைம்மா, கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க பண்ணுங்க, பெட் ரெஸ்ட்ல இருங்க, டாக்டர் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பிளாசன்ட்டை நஞ்சுக்கூடிய அவங்க வரி பண்ணுற மாதிரி அது சம்டைம்ஸ் யார்ட்டுமே கேர்ஃபுல் ஒன்லி. என்ன மெதுவாக அது மேலே போயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா டெலிவரி அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேபி கொண்டு ஆகாது, மதருக்கு நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல செட்டப்பில் போய் டெலிவரி பண்ணணும். பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹை ரிஸ்க் யூனிட்ல வந்து பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இந்த ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டீட்டிக்ஸ் இதெல்லாம் பத்தி கூட நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர் கூட உங்களுக்கு அதுதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்க பார்த்து பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். பேர் என்னமா? சொல்லுமா. இருந்து 2.5 years ஆபரேஷன் பண்ணியாச்சு அவனுக்கு. சரிங்கம்மா. இந்த பேபி இப்ப எண்டிங் ஸ்டாண்டாக்கும் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க மேடம். ஆனா எனக்கு இந்த பயம் எனக்கு என்னன்னா இந்த ப்ரெஷர்னால பிடிக்கும் இந்த பேபி சீக்கிரம். ஓகே. இப்போ உங்களுக்கு பிபி நார்மலா இருக்கு இல்லையா? அண்ட் பேபிக்கு வந்து ஹார்ட் வந்து 5th month ஸ்கேன் பண்ணிருப்பீங்க இல்லையா? நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்குன்னு. அதனால வந்து அது சம்டைம்ஸ் ரெக்கரண்டா வரணும்னாலாம் கிடையாது. ஸோ 8 months ஆயிடுச்சு, நீங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டியது இல்லை. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்கானா, நீங்க அந்த மெச்சூரிட்டி வந்தோடனே டெலிவரி பண்ணிக்கலாம். உங்க பிளட் ப்ரெஷருக்கான அந்த மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஐயோ அதே மாதிரி திரும்ப ஆயிடுமா அப்படிங்கிற அந்த பதட்டத்தை குறைச்சிங்கனாலே உங்க பிளட் ப்ரெஷர் ரொம்ப நார்மலா இருக்கும். ஸோ டென்ஷன் இல்லாம இந்த பிரெக்னன்சி கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
மாலதி ஃப்ரம் பாபநாசன் மேம். சொல்லுங்க மாலதி, கேள்வி என்ன, டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க? மேடம் எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம், இர்ரெகுலர் பீரியடா வந்துருச்சு. சொல்லுங்கம்மா, எவ்வளவு இர்ரெகுலரா இருக்கு? 4 மந்த்ஸ் ஆகுது மேம் வந்து. ஓகே, உங்க ஏஜ் என்னம்மா? எனக்கு ஓகே கால தொடர்பில் இல்லை. ஸோ இது ரொம்ப காமனான இஷ்யூ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ உங்களோட கேள்விகள் அத்தனையுமே தொடர்ந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வயது என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, சிக்னல் இருக்க இடத்துல இருந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேள்வி முழுக்க தெரிஞ்சு உங்களுக்கான மருத்துவ தகவல்களும் மருத்துவ தீர்வும் டாக்டர்னால கொடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. 0444549 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சென்னை மற்றும் தமிழகத்தின் முதல் இடம் வைக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா கருத்தரிப்பு மையங்கள்ல முதலிடம் வைக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து தலைமை ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அதாவது டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். 0444549 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேடம், சென்னையில இருந்து அனிதா கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க, சொல்லுங்க டாக்டர் கிட்ட. மேடம் ஹலோ, டாக்டர் சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். மேடம் எனக்கு மேரேஜே 5 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆனேன். பிரெக்னென்ட் ஆகும் போது 3 மந்த்ஸ்ல எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு, ஆர்பிடி இல்ல சொல்லிட்டு டிஎன்சி பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் 6 மந்த்தா நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்ப ரீசெண்டா தைராய்டு இருக்கு சொன்னாங்க. 3 மந்த்ஸ் டேப்லெட் சாப்பிட்டுருக்கும் போது நார்மல் ஆயிடுச்சு தைராய்டு. சரிம்மா, அப்புறம் நார்மலா பிரெக்னென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் இது பண்ணாங்க. அப்புறம் நார்மலா பிரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லிட்டு டியூப் டெஸ்ட் எடுத்தோம். இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பிளாக் இருக்கு, ரைட் சைட்ல ஓபன்ல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, நார்மலா இருக்கு சொன்னாங்க. அப்புறம் போன மாசம் சரி டியூப் பிளாக் இருக்கு சொல்லிட்டு போன மாசம் 26 நாங்க ஐவி பண்ணோம் மேடம். பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாசம் 12th எனக்கு பீரியட் ஆயிடுச்சு. பீரியட் பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது மட்டும் லைட்டா வந்தது மேடம், 2 டேஸ் மட்டும் தான் வந்துருச்சு. அதுவும் லாக்கா யூரின் போகும்போது வந்துச்சு மேடம், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 டேஸ் மட்டும் தான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம், நீங்க ஒரு முறை பிரெக்னன்சி வச்சு செக் பண்ணிட்டு வாங்க யூரின் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்துச்சு, பாசிட்டிவ் வரல. அப்புறம் மறுபடியும் போய் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணும் போது நீங்க பிளட் டெஸ்ட் எடுங்க, ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணு, செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ளீடிங் வர மாதிரி ஃபுல் பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன மேடம் இப்ப உங்களோட கேள்வி என்னமா? ஷார்ட் ஹிஸ்டரி சொல்லணும் நீங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. ஓகே மேடம், இப்ப பீரியட்ஸ் வருமா வராதா மேடம்? இப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், சக்சஸ் வருமா வராதா? ஓகே ஓகே, நீங்க இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இன்னும் பிளட் டெஸ்ட் எடுக்கல. ஏன்னா நீங்க ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் ஐயுஐ பண்ணிட்டு டேப்லெட் எடுக்கும் போது ஒரு ஒருத்தருக்கு அந்த விட்ராயல் வரும், ஒரு சில பேருக்கு அந்த சப்போர்ட் கரெக்டா இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்பாட்டிங் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க எப்பவுமே அவசியம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வந்துருச்சனும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க, இது கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு அப்புறம் தான் பிரெக்னன்சி டியூப்ல வேற எங்காவது இருந்து லேட்டா வருவாங்க, அந்த கொஞ்சம் வந்துட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பிளட்ல வந்து எப்பவுமே எடுத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கும் போது எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா ப்ளீடிங் வந்துருச்சுன்னா எடுக்க வேண்டாம். வரல, என்ன டவுட் இருந்தா பிளட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நெகட்டிவா இருந்தா தென் பாத்துக்கலாம், பாசிட்டிவா இருந்தா கண்டினியூ பண்ணணும் சப்போர்ட். அது வந்து அந்த இஷ்யூ. ரெண்டாவது உங்க இண்டிகேஷனே வந்து நான் ஃபர்ஸ்ட் காலர் சொன்ன மாதிரி வந்து டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்லி ஐயுஐ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. டியூப் பிளாக் இருக்குன்னா கண்டிப்பா ஐயுஐ வந்து சஜஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுல லோயஸ்ட் சக்சஸ் ஐயுஐல இருக்கும்போது நம்ம வந்து அந்த டியூப் ப்ராப்ளம் வச்சுட்டு பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதை போய் அசஸ் பண்ணிட்டு டியூப் பிளாக் வந்து ஒரு சைடு இருக்கு, எக் எந்த சைடு வருது, அதில் ஐயுஐ வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் வரும்னு சொல்ல முடியாது. அதனால ஒரே சைக்கிளில் வந்து ரொம்ப ஆன்சைட்டி வேண்டாம். நீங்க போயிட்டு ஒரு முறை வந்து ரீஅசஸ் பண்ணி லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த டியூப் பிளாக் எடுக்க முடியுமான்னு பாருங்க. அந்த டியூப் நல்லா இருந்தால் அது அகெயின் யூ கேன் ட்ரை. ஓகே, டியூப் பிளாக்கை நீங்க ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கறது பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகல, அதாவது ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும் போது பிரெக்னென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் அந்த ஸ்பாட்டிங் கூட சில சமயம் வந்து ஓகே பிரெக்னன்சி இல்ல, பட் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்க டாக்டரை நேர்ல போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங்.
ஹலோ மேம், என்னோட ஏஜ் வந்து 21. எனக்கு மேரிட் ஆகி 10 மந்த்ஸ் ஆகுது. 1 மந்த் முன்னாடி தான் பிசிஓடி இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிருக்காங்க, பைலாட்ரல். ஓகே மேம். ஆனா பீரியட்ஸ் வந்து நார்மலா தான் இருக்கு எப்பவுமே. ஓகே மேம். 28 to 30 days ஆகுது. ஓகே மேம். அப்புறம் ஒபிசிட்டி எல்லாம் இல்ல மேம், என்னோட பிஎம்ஐ வந்து 23 இருக்கு. ஓகே, வெரி குட். ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிமா. அப்போ 1 மந்த் தான் வந்து நான் மெட்ஃபார்மின் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. 1000 mg. இல்லம்மா, உங்களுக்கு வந்து ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக இருந்து மைல்டு பிசிஓ ஸ்கேனில் இருந்தாலும் நம்ம ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஹார்மோன்ஸும் கண்ட்ரோலாக இருக்குது, உங்கள் வெயிட் கரெக்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து எல்லாமே சைக்கிள்ஸ் ரெகுலராக வரும்போது ஓவலேஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்கேனில் வந்து பிசிஓன்னு சொன்னாங்கன்னா அதையே நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். நீங்க போயிட்டு ஃபாலிக்கல் மட்டும் அந்த 12th day 14th day அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பாருங்க. உங்களுக்கு 28 days வருதுன்னா கரெக்டா ஓவலேஷன் ஆகலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஓவலேஷன் ஆகாம இருக்காது. ஈவன் பிசிஓ சிவியரா இருக்கவங்க கூட ஒன்ஸ் இன் அ வைல் ஓவலேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா டைமிங் லேட் ஆகும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்து ஓவலேஷன் எப்ப நடக்குதுன்னு பாருங்க. அது இருந்ததுன்னா நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, இன்னும் 1 or 2 months ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். மேஜரா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பாருங்க. டாக்டர் உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க, நார்மலாவே கன்சீவ் ஆகலாம் நீங்க. ஸோ டென்ஷன் எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது இப்பவே யோசிக்காதீங்க. ஒரு 2-3 months கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். என் பேர் மாலதி. மாலதி, என்ன கேள்வி உங்களோடது? மேடம், எனக்கு ஏற்கனவே ட்வின்ஸ் பேபி 2nd of month டெலிவரி ஆகி ரெண்டு பேபியுமே இறந்துருச்சு. சொல்லுங்கம்மா. இப்ப மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கேன், 6 மந்த்ஸ் போயிட்டு இருக்கு. அது வர சீக்கிரமா டெலிவரி ஆயிடுமான ஒரு பயம் இருக்கு. அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஓகேம்மா, இப்ப பிரெக்னண்டா இருக்கீங்க இல்லையா? ஆமா, 6 மந்த்ஸ் ஆகுது. 5th month ஸ்கேன் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க இல்லையா? வாய் வந்து லூஸா இருந்தா கூட அந்த மாதிரி பெயின் வந்து போயிடும். சம்டைம் பெயின்லெஸ்ஸா இருக்கும், பட் அந்த கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பெயின் வரலாம். அதனால கரெக்டா தெரியாது நமக்கு. பட் இந்த பிரெக்னன்சி எனிவே ஷி இஸ் கன்சீவ்ட். இன்னொன்று வந்து வைட் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டே இருக்காங்க. மேபி இன்ஃபெக்ஷன் ரீசனாக இருந்தால் கூட அது மாதிரி ப்ரீமேச்சராக ஆகும், அண்ட் மெம்பரைன்ஸ் ரப்ச்சர் ஆகிடும். அந்த பனிக்குடன் சொல்கிறது அதில் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்வாப் டெஸ்ட்டோ எதுவோ அந்த டிஸ்சார்ஜ் வந்து எடுத்து அதை டெஸ்ட்டு காமிச்சு பார்த்து கரெக்டாக என்ன ஆன்டிபயோட்டிக்கோ அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் யூரின் கல்ச்சர் அந்த மாதிரி சில இது வந்து அசோசியேட்டடாக சிம்டம் இல்லைனாலும் செக் பண்ணிவிட்டு இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர். இந்த மாதிரி அதாவது ஒரு 5.5 மாதத்தில் வந்து பேபி டெலிவர் ஆகுது, ஒரு 6-7 மந்த்ஸ் இப்படிலாம் கண்டிஷன் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த அபார்ஷன் எடுத்துக்கும் போது இந்த டார்ச் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, இன்னும் சில வைரல் இன்ஃபெக்ஷன், ருபெல்லா மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காஸ்ட், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனால் 2 different இன்ஃபெக்ஷன்ஸ். ஒன்று வந்து நம்ம சொல்லணும், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தடுப்பு சக்தி இல்லாததுனால வர இன்ஃபெக்ஷன்ஸ். அதில் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி அந்த பேபிக்கு வந்து அனாமலிஸ் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா ருபெல்லா டாக்ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணில் சம்மந்தமான ஒரு காது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஹார்ட் டிஃபெக்ட் வரும். இந்த மாதிரி டிஃபெக்டிவாக இருக்கிற இதெல்லாம் வந்து அபார்ஷன்ஸ் இயர்லியராக வந்துடும். அதாவது 12 to 14 weeks குள்ளாரே அந்த 3 months முடியும் போதே நிறைய அபார்ஷன்ஸ் நடந்துடும். லேட் ஆக வருதுன்னா இந்த கார்டியாக் அனாமலிஸ் வந்து மிஸ்டயக்னோஸ்டாக இருந்தாலோ இல்லை வந்து பிரெயின் நியூரல் டியூப் டிஃபெக்டாக இருந்தாலோ சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னன்சி வந்து கண்டினியூ ஆகும், டயக்னோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அபார்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4th or 5th month கிராஸ் ஆக அந்த மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் சர்வைக்கல் இன்காம்பிடென்ஸ், பேபி எல்லாமே நல்லாயிருக்கும், இவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் இன்காம்பிடென்ஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, அந்த ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கும் அப்புறம் வரலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டேர்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6-7 months வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட். இது என்னென்னா வந்து மெட்டர்னல் மதர் சைட்லேருந்து வருது. அந்த வெஜைனாலிருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு அந்த மெம்பரேன் வந்து போய் அஃபெக்ட் பண்ணுறது. பேபியை சுற்றி இருக்கிற அந்த மெம்பரேனை வந்து பிளாசண்டா மெம்பரேன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் செட் ஆகிடும். ஸோ இயர்லியராகவே வந்து மெம்பரேன் ஒன்று லீக் ஆகும் அவங்களுக்கே தெரியும்.
தெரியாது. அவங்க வைடிசர்ஜ் ஜென்ரலாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது காமன், ப்ரெக்னென்சியில் காமன் தான், கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் அந்த மாதிரி நினைச்சிட்டு சில பேர் விட்டுருவாங்க. பட் அதனால இன்ஃபெக்ஷன் செட் ஆகி ஸ்லோலி வந்து அதுக்கப்புறம் வந்து பெயின் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து டைலேட் ஆகிடும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரிமேச்சூர் லேபரை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பட் அது இந்த ஏர்லி ப்ரெக்னென்சிலலாம் நம்ம ப்ரிவென்டபிள், அந்த டார்ச் எல்லாம் முன்னாடியே செக் பண்ணிட்டு ஏதாவது இருந்தால் இம்யூனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டார்ச் வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்காக இம்யூனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மருந்துகள் இன்னைக்கு அவைலபிள். அண்ட் ஆல்சோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த வாட்டி இந்த சர்வைக்கல் ஸ்டிச் கூட டாக்டர் சொல்றாங்க. ஸோ அது நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் ப்ரீ டேர்ம் டெலிவரி இந்த மாதிரி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்து இது காஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா டாக்டரோட அந்த ஃபாலோ அப், டாக்டர் சொல்லக்கூடிய அத்தனை ஸ்கேன் அண்ட் அத்தனை பரிசோதனைகளையும் பண்ணி ஃபாலோ பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கரெக்டா ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். பானுப்ரியா பேசுறேன் மேடம். சொல்லுங்க பானுப்ரியா, என்ன கேள்வி உங்களோடது? நான் இப்போ எனக்கு குழந்தை வரணும், இப்போ 1.5 வயசு ஆச்சு. ம், சரிங்க, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். இப்போ மறுபடியும் இப்போ 6 மாசம் மாசமா இருக்கிறேன். ஓகேம்மா. அடி வயிற்றுல வந்து ரெண்டு பக்கம் சைட்ல வலி ஆயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ 6 மாசம் ஆயிடுச்சம்மா? ஆமாங்க. முன்னாடி டெலிவரி வந்து சிசேரியனா நார்மலா? என்ன சைடுல வருது அப்படினாலே வந்து நமக்கு அந்த கிட்னில இருந்து வர டியூப்ல வந்து ஏதாவது கோழிக்கு பெயின் சொல்லுவோம் அந்த மாதிரி வரும், இல்ல ஸ்டோன் கீன் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். இது ரெண்டுமே ரீசன் ரூல் அவுட் பண்ணணும். நீங்க ஒரு யூரின் டெஸ்ட் போய் எடுத்து கல்ச்சர் பாருங்க, அண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னி அண்ட் இதையும் பார்த்தாங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு கல்ச்சர் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க, கண்டிப்பா அது வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிஸ் கூட ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் சித்ரா பேசுறேன், சென்னையில இருந்து. சித்ரா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சித்ரா மேடம், எனக்கு மைல்டு பிசிஓ ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்க. லாஸ்ட் மந்த் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணா எக் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த மெஷர்மெண்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மந்த் வந்து பிரெக்னன்சி பாசிபிலிட்டிஸ் ஹையாவே இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா வந்து கரெக்டா அந்த டியூ டேட்ல எல்லாம் நார்மலா இருந்து சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. என்னோட டியூ டேட் வந்து 6th June. ஆனா பெயின் வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஆனா 1 day தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப லைட் ஃபுளோ பண்ணுது, கொஞ்சம் மிடில் ஃபுளோல தான் இருந்துச்சு. செகண்ட் டே பாத்தீங்கன்னா ஃபுளோவே இல்ல, ஒரு 2-3 drops தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பீரியட் தான் இல்ல வந்து திருப்பியும் டெஸ்ட் எடுத்தா நெகட்டிவ் தான் வருது. ஓகேம்மா. இல்லை அது பீரியட்ஸ் எடுக்க முடியாது, பட் அந்த இர்ரெகுலராக ஸ்பாட்டிங் இருக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி சப்போர்ட் கரெக்டாக இருந்திருக்காது. உங்களுக்கு எல்லாமே சிம்டம்ஸ் நல்லா இருக்குன்னா அவங்க ஸ்கேனில் சொல்லும்போது என்னென்னா ஃபாலிக்கல் கரெக்டாக ஆன் டைம் வந்திருக்கும், அதுக்குரிய சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். அதனால ப்ரெக்னென்சி வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம்டாக இருக்கான்னு அதில் சொல்ல முடியாது. நம்ம அந்த 18 days வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த இந்த டேட்ல வந்திருக்கேன்னா நீங்க அதை நான் சொன்ன மாதிரி பிளட்ல போய் பாத்துக்கோங்க. பிளட்ல பார்த்துட்டு என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் இந்த சப்போர்ட்ல இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன் சப்போர்ட் இருக்கும்போது நடுநடுல படும். நீங்க பிரெக்னன்சி இருக்குமா டவுட்ல வந்து நம்ம ரொம்ப நாள் மெடிசனும் எடுத்துக்க கூடாது. ஸோ அட்லீஸ்ட் யூரின்ல பிளட்ல வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ்னு தெரிஞ்சா மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணாலே ப்ளீடிங் கரெக்டாக வந்துடும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டுமே டைலமா இருக்கும், ஈவன் டாக்டர்ஸ்க்கும் சரி இவங்களுக்கும் சரி. ஏன்னா வந்து மெடிசன் வந்து ஸ்டாப் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் பீரியட்ஸ் வராததுனால தே திங்க் தட் தேர் ப்ரெக்னென்ட், பட் அந்த மெடிசனாலே கூட சம்டைம்ஸ் வராது. ஸோ பிளட்ல பார்த்துட்டாங்கன்னா வி கேன் மேக் அ டெசிஷன். இருந்ததுன்னா மெடிசன் கண்டினியூ பண்ணிக்கலாமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் வி கேன் ஸ்டாப் த மெடிசன், ப்ளீடிங் நல்லா ஃப்ளோ வரும் அப்பதான். டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இந்த 1 மணி நேரமா பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையின்மை சிறப்பு மருத்துவம் குறித்து நிறைய தகவல்கள் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்த தமிழகம் மற்றும் சென்னையில முதலிடம் வகிக்கக்கூடிய கருத்தரிப்பு மையம் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜி புவனேஸ்வரி. Thank you so much, Doctor. இதே மாதிரி நிறைய ஆரோக்கிய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் மீ டோஷலா ஆன் டாக்டர் ஆன் கால்.